அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இந்த தளத்தின் மூலமாக செல்வராமாயணம் என்னும் ஒரு புதிய இராமாயணத்தை தொடராக வழங்கி வருகிறோம். இந்த செல்வராமாயணம் ஏறக்குறைய 20,000 பாடல்களால் ஆனது. அந்த 20,000 பாடல்களிலிருந்து நாம் ஒவ்வொரு பாடல்களையும் அவற்றின் விளக்கத்தையும் சொல்லி வருகிறோம். இந்த தொடரில் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தில் இருந்து 74வது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயணத்தின் 75வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம் பாலபருவம் தாடகை வதை காலம் ராமபாணம் தாடகையை தாக்குதல் பாடல் எண் 75. சீரியதே பானமலை சினந்தனலே தாடகையும் மீறியதே வேகநிலை மீற அவள் கூடலையே ஏறியதே நெஞ்சிலதே எரிகுருதி ஓடிடவே நாரியதே உதிரமதால் நனைந்து வனம் பாடிடவே. இது அந்த பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். சீரியதே பானமலை சினந்தனலே தாடகையும் அங்கே ராமன் எய்த அந்த ராமபாணம் சீறி சென்றது. சீற்றமுடன் அடக்க முடியாத ஒரு வேகத்துடன் பாய்ந்து சென்றது. சினம் கொண்டு சென்றது அந்த பாணம். சினத்தின் காரணமாக சினத்தின் ஓசை சீற்றமாக வெளிவந்தது. அந்த பாணம் ஒரு ஒற்றை பாணமாக இருந்தாலும் அது மலை போன்று காணப்பட்டது. மலை போன்ற ஒரு திரட்சியுடன் வேகமாக அது முன்னேறி சென்றது. சினந்தனலே தாடகையும் ஒரு மலையே தன்னை நோக்கி திரண்டு பாய்ந்து வந்ததைக் கண்ட அந்த தாடகையும் சினம் கொண்டாள். மீறியதே வேகநிலை மீற அவள் கூடலையே. மீறியது என்பது எல்லை மீறியது, வேகத்தின் எல்லை மீறியது. அளவற்ற வேகத்துடன் அந்த பாணம் சென்றது. அந்த வேகத்துக்கு ஈடாக மீற அவள் கூடலையே என்றால் அந்த வேகத்துக்கு ஈடாக தாடகையால் செயல்பட முடியவில்லை. அந்த பாணம் அவருடைய கோபத்தை பொருட்படுத்தவே இல்லை. பொருட்படுத்தாமல் அளவற்ற வேகத்துடன் சென்று அவளை தாக்கியது. ஏறியதே நெஞ்சிலதி எரி குருதி ஓடிடவி அவளுடைய நெஞ்சில் ஏறி தாக்கியது. அந்த பாணம் தாக்கியவுடன் தாடகையின் உடலில் இருந்து எரியும் தன்மை கொண்ட ஒளிரும் தன்மை கொண்ட வெப்பத்தன்மை கொண்ட ஒரு குருதி, வெப்பமான குருதி வெளியேறியது. வெப்பமான குருதி வெளியேறியதும் நாரியதே உதிரமதால் நனைந்து வனம் பாடிடவே. அந்த குருதி வெளியேறி அந்த வனமெல்லாம் நனைந்தது. அந்த வனமெல்லாம் நனைந்தவுடன் அந்த வனம் பாடியது, மகிழ்ச்சியால் பாடியது. அந்த குருதியின் வாடை அங்கே தெரியவில்லை. வனத்திற்கு மகிழ்ச்சி ஏற்பட்டதால் அது பாடிய காரணத்தால் அந்த குருதி நறுமணமாக வீசியது. இதுவே இந்த பாடலுடைய விளக்கம். செல்வராமாயணத்தின் 76வது பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு தொடர்ந்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.